அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக மகளிர் தினம். உலக மகளிர் தினம் எப்படி உருவானது அப்படின்றத பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். உலக மகளிர் தினம் தோன்றியதற்கான விதையானது கிபி 1789 பாரிஸ் நகர்ல போடப்பட்டது. அந்த ஆண்டில் நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போதுதான் பெண்களுக்கும் சமுதாயத்தில் உரிமைகள் வேண்டும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வேண்டும், 16 மணி நேர வேலையை சுமையை குறைக்க வேண்டும், பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்துறாங்க. 1910 டென்மார்க் நாட்டின் கோபன் ஹேகன் நகர்ல உலக சோசியலிச பெண்கள் மாநாடு நடக்குது. அதில் ஜெர்மனியை சேர்ந்த கிளாரா ஜெட்கின் என்பவர் பங்கேற்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவரு அனைத்து நாட்டில் உள்ள பெண்களையும் சேர்த்து மகளிர் தினம் ஒன்றை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பெண்களின் பிரச்சனைகள் எல்லாம் ஆவணப்படுத்தணும் அப்படின்னு பேசுறாரு. அதன்படி 1917 முதல் பிப்ரவரி 28 சில ஐரோப்பிய நாடுகளில் பெண்கள் தினம் கொண்டாடுறாங்க. அதன் பிறகு பிப்ரவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் தினமாக கொண்டாடுறாங்க. 1975 மார்ச் 8 உலக பெண்கள் தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனதா முடிவெடுக்கிறாங்க. இது தொடர்பான தீர்மானம் 1977 முழுமனதாக நிறைவேற்றப்பட்டது. நன்றி, வணக்கம்.